மத்திய அரசின் தேசிய திரைப்பட விருதுகள் ஆனாலும் சரி தமிழ்நாடு அரசு வழங்கும் மாநில திரைப்பட விருதுகள் ஆனாலும் சரி அந்த விருதுகளுக்கான தேர்வின் தன்மை பற்றி ஒவ்வொரு முறையும் விமர்சனங்களும் கண்டனங்களும் வருவது வழக்கமான ஒன்றாகவே இருந்து வருகிறது மொழி பாகுபாடு அரசியல் தலையீடு தேர்வு குழுவின் ஒருதலை பட்சமான முடிவு என்று காரணங்கள் பல கோரப்படுகின்றன அதே தில்லுமுள்ளு வேலைகள்தான் இந்த முறையும் தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டதிலும் நடந்ததாக கூறப்படுகிறது மிக நீண்ட காலமாக தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கப்படாமல் இருந்த நிலையில் திமுக அரசு பதவியேற்ற பின் தொடர் வற்புறுத்தலின் காரணமாக சமீபத்தில் திரைப்பட விருதுகளுக்கான அறிவிப்பு வெளியானது முந்தைய அதிமுக ஆட்சியில் விருதுகள் வழங்கப்படாததற்கு கொரோனாவின் தாக்கம் காரணமாக கோரப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை மொத்தம் ஆறு ஆண்டுகளுக்கான திரைப்பட விருதுகள் சமீபத்தில் வழங்கப்பட்டன விருதுக்கான அறிவிப்பும் விழாவும் போனாலும் முந்தைய அதிமுக ஆட்சியிலேயே விருதுக்கான தேர்வுகள் முடிவு செய்யப்பட்டு விட்டனவாம் வழக்கம் போலவே ஆளும் கட்சிக்கு சாதகமான நபர்களே விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடவே விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட மொத்தம் இருநூத்தி எழுபத்தி ஒரு நபர்களுக்கு வழங்குவதற்காக ஆயிரத்தி எழுபத்தி மூன்று பவுன் தங்கமும் ஏற்கனவே வாங்கி பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது இவை அனைத்தும் தமிழக முதல்வருக்கு தெரிய வர கடும் அதிருப்திக்கு உள்ளானாராம் முதல்வர் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களின் பெயர் அதிகம் இல்லாத நிலையில் மீண்டும் தேர்வு பட்டியலை மாற்றினால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்பதை உணர்ந்த முதல்வரும் விருப்பம் இல்லாமல் சமீபத்திய திரைப்பட விருதுகளுக்கு சம்மதம் தெரிவித்தாராம் இதனாலேயே வழக்கமாக தமிழக முதல்வரின் தலைமையில் நடைபெறும் தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் தற்போதைய தமிழக முதல்வர் கலந்து கொள்ளாமல் வேறு காரணங்களை கூறி கேரளா பக்கம் போய்விட்டார் என்கிறார்கள் விபரம் தெரிந்தவர்கள் இதற்கெல்லாம் வட்டியும் முதலுமாக அடுத்த திரைப்பட விருதுக்கான தேர்வில் ஆளும் கட்சிக்கு வேண்டியவர்களைச் சேர்க்க இப்பொழுதே ஆயத்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டதாகவும் கூறுகிறார்கள்